அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, முருக பெருமானுக்கும் இந்த கார்த்திகை பெண்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, அதுவும் இல்லாம இந்த கார்த்திகை பெண்களை எப்படி வணங்க வேண்டும், இந்த தை மாதத்திற்கும் இந்த கார்த்திகை பெண்களை வணங்கினால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க, எப்படி விரதம் இருந்து அந்த கார்த்திகை பெண்களையும் கார்த்திகையனையும் வணங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு கார்த்திகேயரா ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மூணு டைம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம முருகரோட பக்தராக நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்ம கார்த்திகை பெண்களையும் கார்த்திகேயனையும் எப்படி வணங்க வேண்டும், அவங்களுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரியனின் நேர்பாதை வடதிசை மற்றும் உத்தராயண காலத்தில் ஆரம்பமே தை மாதம் முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்களில் சொல்லப்படுது. உயர்வான இந்த மாதத்தில் பல தலங்களில் சிறப்பான பூஜைகள் அனைத்தும் நடைபெறும். தை மாதத்தில் மக்கள் தை பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி என விழாக்களை, பைரவ வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளிக்கிழமை வழிபாடு போன்ற வழிபாடு முறைகளை இம்மாதத்தில் பின்பற்றுறாங்க. தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஜனவரி 30 தேதி தை கிருத்திகை அனுசரிக்கப்படுகிறது. சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்த விரதமாக அதை பார்க்கப்படுது. அதே போல 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்றாலும் இந்த தை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுது. கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக கார்த்திகை விழா கொண்டாடப்படுது. ஆண்டுதோறும் 3 கார்த்திகங்கள் அதீத முக்கியத்துவம் பெற்றது. அதை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் கார்த்திகை கிருத்திகையை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணானிய துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை, தை மாதத்தில் வரும் கிருத்திகை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகமாக நம் முன்னோர்கள் சொல்லி வராங்க. அது மட்டும் அல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்குமாம். சித்திரை முதலாக தொடங்கும் 12 மாதங்களில் 10 மாதமாக வருவது தை மாதம். 10 மாதம் கருவுற்ற பிள்ளை செல்வம் பெற வேண்டி பெண்மணிகள் 10 மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனமாற நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மூடிய கர்ப்பப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையாக இதுவரை அனைத்து பக்தர்களும் செய்து வராங்க. இந்த தை கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து கந்த வேலை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் நீக்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். தை மாத வளர்ப்பிறை ஏகாதேசி புத்திர ஏகாதேசியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல புத்திரர்கள் கிடைப்பார்கள் என்று ஐதீகமாக நம்பப்பட்டு வருது. இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 4 தேதி கொண்டாடப்படுது. தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூசம் நட்சத்திரத்தில் சிவபெருமான் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக அன்றைய தினம் பார்க்கப்படுது. சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசராக உலக மக்களுக்கு காட்சி அருளிய நாள் தைப்பூசம் என்றும், உமையாமை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விழா உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தை அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி 9 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நித்திர கடன் வழிபாட்டில் மேற்கொள்கின்றன. ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலையங்கள் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. உத்தராயண காலத்தில் முதல் மாதமான தை மாதம் அமாவாசையின் தட்சிணாய காலத்தில் முதல் மாதமாக ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசியில் வரும் மாகாளி அமாவாசையும் முன்னோர்களுக்கு வழிபாட்டிற்கு உகந்தது என கருதப்படுது. இந்த வழிபாட்டின் மூலமாக தங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதாகவும், குழந்தை பேறு, குடும்பத்தில் ஒற்றுமை, சுபிச்சம், மகிழ்ச்சி போன்றவை கிடைப்பதாகவும் கருதப்படுது. வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய்தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாதம் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். இவ்வழிபாட்டினை மேற்கொள்வதால் நீங்காத தடைகள் அனைத்தும் நீங்கும்.
தீராத பகைகளும் தீரும், நவகிரக பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும் என்றும் சொல்லப்படுது. உத்தராயண காலத்தில் ஆரம்ப மாதமான தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க. அன்றைய தினங்களில் அபிராமி அந்ததி சௌந்தரிய ஹரிஹரி போன்ற அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அன்றைய தினம் அவ்வாறு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ஸ்ரீ சரஸ்வதி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி. அந்த நாள் தை மாதத்தில் வரும் சுக்லா பகும், இதை மகா பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுறாங்க. ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்தால் ஞான சக்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஞான சக்தி என்றால் அறிவாற்றல் மேன்மை மிக்கவர்கள் என்று அர்த்தம். கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் துவங்கவும் ஏற்ற தினமாக அன்றைய நாள் அமையும். ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்த தீபனி முனிவரிடம் குருகுல வாசம் துவங்கிய நாளும் இன்றுதான். மேற்கு வங்கலத்தில் இருந்து வந்த வசந்த பஞ்சமி நாள் அன்றுதான் ஆரம்பம் செய்கிறார்கள். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த வசந்த பஞ்சமி கடைபிடிக்கப்படுது. ரத பஞ்சமி என்பதும் தை மாதத்தில் வளர்பிறையில் வரும் சப்தமி திதி அன்றும் கொண்டாடப்படுது. இந்த நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் என்றும் சொல்றாங்க. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம், நோய் இல்லாமை, செல்வம், புத்திரப்பேறு, நீண்ட ஆயுள், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம், புண்ணியம் அனைத்தும் கிடைக்குமாம். மேலும் மனக்கவலைகள், வியாதி ஆகியவற்றை நீக்குவதோடு வழி இல்லாமல் தவிக்கும் போதும் வழிகாட்டும் என்றும் கருதப்படுது. ரத சப்தமி அன்று சந்திரசேகர சுவாமி ரதத்தில் எழுந்தருளி மேலாடை குளக்கரையில் தீர்த்தவாரியும் பின்னர் திருவீதி உற்சவமும் நடைபெறும். தை மாதம் வெள்ளிக்கிழமையில் கற்பகாம்பாள் பிரகார உலா நடைபெறும். இந்த ஆண்டு வரும் ரத சப்தமி ஜனவரி மாதத்தில் வரும். ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி. அந்த அஷ்டமி திதியை பீஷ்ட அஷ்டமியாக கடைபிடிக்கப்படுது. 58 நாட்கள் அம்பு படுக்கையில் படுத்து இருந்து பீஷ்மகர், பீமர், பரத் மாதாவின் கடாச்சத்தால் ஸ்ரீ வைகுண்ட ரப்தமி அடைந்த நாள். வேதம் படிக்கும் படித்த வித்யா யாத்திகள் அனைவரும் மந்திர ரூபமாக பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்து மிகுந்த பாக்கியத்தை கொடுக்கும். தவிர மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்யலாம். அன்று புனித நீர் நிலையங்களுக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பிதுர் பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வும் நிரந்தரமாக கிடைக்கும் என்று நம்பிக்கையாக நம் முன்னோர்கள் இது வருகின்றன. முருகப்பெருமானை வளர்த்துவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் பெற்ற சாபமும் விமோசனமும் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப பொறியாக உருவாகிய சரவண பொய்கை ஆறு குழந்தையாக தோன்றி முருகப்பெருமானை வளர்த்தவர்கள்தான் கார்த்திகை பெண்கள். அந்த ஆறு பெண்களும் அஷ்டம சித்திகள் என்று எட்டு வகையான அரிய சக்திகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அரிய சக்தியை பெறும் எண்ணத்துடன் அவர்கள் ஆறு பேரும் கைலாய மலைக்கு சென்றார்கள். அங்கு சிவபெருமான் பார்வதியுடன் அமர்ந்து பிரிகிய முனிவர், நந்தி தேவர் ஆகிய போன்றவர்களுக்கு உபதேசம் அளித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஆறு கார்த்திகை பெண்களும் சிவபெருமானின் முன்பாக வந்து அவரை வணங்கினர். பின்னர் இறைவனிடம் தனக்கு அஷ்டம சித்திகளை தந்தருளும்படி வேண்டினார்கள். யாராக இருந்தாலும் கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறைவனின் அன்பை பெற்று அதன் பிறகே அஷ்டம சித்திகளை வரமாக பெறுவார்கள். ஆனால் இந்த கார்த்திகை பெண்கள் அப்படி அந்த தவத்தையும் செய்யாமல் நேரடியாக அஷ்டம சித்திகளை பெற வேண்டி நின்ற சிவபெருமானுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் ஆறு பேருக்கும் முருகப்பெருமானை வளர்ந்தவர்கள் என்பதால் அமைதியாக இருந்தார் சிவபெருமான். பெருமானின் அமைதியை கண்ட பார்வதி தேவி, சுவாமி நம் குழந்தை முருகனை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்கள் அரிய சக்திகளை வேண்டி நிற்கின்றன, அவர்களுக்கு அந்த சக்தியை கிடைக்க வழி செய்யுங்கள் என்று கார்த்திகை பெண்களுக்காக பரிந்துரை செய்தார்கள் பார்வதி தேவி. இதையடுத்து கார்த்திகை பெண்களை தனக்கு முன்பாக அமரச் செய்து அஷ்டம சித்திகள் பற்றி சொல்ல தொடங்கினார் சிவபெருமான். சிறிது நேரம் சொல்வதை கேட்க கார்த்திகை பெண்கள் பின்னால்
விருப்பமில்லாமல் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்க தொடங்கினார். இதை கண்ட சிவபெருமான் கோபமடைந்தார். இது தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் கார்த்திகை பெண்கள் அஷ்டம சித்திகள் குறித்து சொல்லி கொண்டிருக்கும் போது உங்கள் கவனம் முழுவதும் இதை கேட்பதில் தான் இருக்க வேண்டும் என்று கூறினால். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து கேட்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.